Hello everyone, I am Dr. Aditya Sibichakravarti, MBBS, MD General Medicine, DM Cardiology. சரி இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி. நேற்று போய் ஒரு டாக்டரை பார்த்தேன், ரொம்ப நாளாக எனக்கு டயர்டாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் தூக்கமே வர மாட்டேது, காலையிலலாம் உடம்பெல்லாம் வலிக்குது. போய் ஒரு ரத்த டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், எனக்கு விட்டமின் டி அளவு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து மாத்திரை சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, இதுக்கு நேச்சுரலாக ஏதாவது பண்ண முடியுமா, இந்த சந்தேகம் எல்லாருக்குமே வருது. சரி அதுக்கு தான் அதுக்கான பதில் தான் இந்த பதிவு. சரி இந்த விட்டமின் டினா என்னங்க, நார்மலாக மற்ற விட்டமினுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதாவது இந்த விட்டமின் டி வந்து நம்ம சாப்பிட்ற உணவில் டெஃபினட்டாக இருக்கும், ஆனால் நம்ம உடம்பே வந்து இந்த விட்டமின் டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது வந்து இந்த ஒரு விட்டமினுக்கு நம்ம பாடி வந்து சூரிய ஒளி படுறப்போ இந்த விட்டமினை வந்து கொலஸ்ட்ரால்லேருந்து இந்த விட்டமின் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். அந்த விட்டமின் வந்து ஒரு லிவரில் போய் திருப்பி கிட்னியில் போய் மெச்சூர் ஆகி ஒரு ஆக்டிவ் ஃபார்மாக மாறும். ஸோ ரெண்டு சோர்ஸ் இருக்குது விட்டமின் டிக்கு. ஒன்று வந்து எக்ஸோஜினஸ், நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் டி ஒரு பார்ட்டு. ரெண்டாவது பார்ட் வந்து வெயிலில் போகிறதுனால, நம்ம ஸ்கின்ல வெயில் படுறதுனால நம்ம பாடியே வந்து எண்டோஜினஸாக விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ ரெண்டு சோர்ஸ் இருக்குது. சரி இந்த விட்டமின் டியோட நார்மல் ஃபங்க்ஷன் என்ன, நம்ம உடம்புக்கு ஏன் இந்த விட்டமின் டி தேவை? இந்த விட்டமின் டியோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் மற்றும் ஃபாஸ்பரஸ் இது ரெண்டும் ரத்தத்தில் ஒரு சீரான அளவில் மெயின்டைன் பண்ணும். எப்படி பண்ணும்னு கேட்டிங்கன்னா, இந்த விட்டமின் டி போய் நம்ம கிட்னியில இருந்து நம்ம நார்மலா யூரின்ல கால்சியம் வெளியே போகும், இது வெளியே போக விடாம தடுத்து திருப்பி ரத்தத்தை கொண்டு வரும். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உணவு வந்து நம்ம உணவு குழாய் நம்ம இன்டெஸ்டைன்ல இருந்து கால்சியம் அப்சார்ப் பண்ணி ரத்தத்தை கொண்டு வர்றதுக்கும் இந்த விட்டமின் டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம இன்னொரு ஹார்மோன் இருக்கு, பாராதைராய்டு ஹார்மோன். இது என்ன பண்ணும்னா, எலும்பு எல்லாம் போய் உடைச்சு எலும்புல இருக்கக்கூடிய கால்சியம் ரத்தத்துக்கு கொண்டு வரும், இதையும் இந்த விட்டமின் டி தடுக்கும். ஸோ இந்த விட்டமின் டி வந்து ரத்தத்தில் கால்சியமுடைய அளவை மெயின்டைன் பண்ணும். இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். இது மட்டும்தான் ஃபங்க்ஷனான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, இதுக்கு மல்டிபிள் அதர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம உடம்புடைய இம்யூன் மெக்கானிசம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம பிரெயினுடைய மூடு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சினா என்ன? நார்மலாக இந்த விட்டமின் டி ரத்தத்தில் வந்து 20-100 வரைக்கும் இருக்கும், 12-20 வரைக்கும் குறைஞ்சிச்சுன்னா அது இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவோம், 12 கீழே போச்சுன்னா அதை டெஃபிஷியன்சின்னு நம்ம சொல்லுவோம். சரி இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சினால எனக்கு ஏதாவது தொந்தரவு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே அந்த கால்சியம் பற்றி கதை சொன்னேன்ல, அதுக்கு தான் பிரச்சனை வரும். ரத்தத்தில் கால்சியம் குறைய ஆரம்பிக்கும். இது குழந்தைகளில் ரத்தத்தில் கால்சியம் குறைஞ்சிச்சுன்னா குழந்தைகளோட எலும்பெல்லாம் வீக் ஆகி, நிறைய பேருக்கு நம்ம குழந்தைகளுக்கு பார்த்துருப்போம், காலெல்லாம் ஒரு மாதிரி வளைஞ்சு போய் வயிறு ஒரு மாதிரி ஊதிக்கிட்டு வந்து தலையில் இருக்க எலும்பெல்லாம் ரொம்ப சாஃப்டாக போகும், அதுதான் நம்ம ரிக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது கால்சியம் டெஃபிஷியன்சினாலும் இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சினாலேயும் ரொம்ப சிவியர் ஃபார்ம் இது ஆக்சுவலாக, அது குழந்தைகளில் வரும். அடல்ட்ஸில் வந்து கொஞ்சம் மைல்டர் ஃபார்மாக, லைட்டாக எலும்பு வலி வரைக்கும், லைட்டாக விழுந்தாலே உடனே ஃப்ராக்சர் ஆகி போயிடும், அந்த மாதிரி ஒரு மைல்டர் ஃபார்மாக வந்து அடல்ட்டில் வரும். பட் அடல்ட்ஸில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான எலும்பு வலி, போன் பெயின், மசில் பெயின், ஃபெட்டிக், எப்போ பார்த்தாலும் டயர்டாகவே இருக்கும், எப்போ பார்த்தாலும் உடம்பு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து மூட் டிஸ்டர்பன்சஸ் நிறைய வரும், குறிப்பாக வந்து டிப்ரெஷனு, ஏன் இந்த சூசைடல் டெண்டன்சிக்குமே இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சினால வரும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் அன்எக்ஸ்பிளைன்டாக டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் டி எடுத்து பார்க்குறப்போ ரத்தத்தில் அது கம்மியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ரீசன்ட் அசோசியேஷன்ஸ் இருக்குது விட்டமின் டிக்கு, குறிப்பாக விட்டமின் டி கம்மியாக இருக்கவங்களுக்கு சுகர் வருதான், அதே மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து விட்டமின் டி கம்மியாக இருக்குது. ஸோ டைரக்ட் காசல் அசோசியேஷன் ப்ரூவ் ஆகலைனாலும் இதில் அசோசியேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் இத்தனை பிரச்சனை இருக்குது இந்த விட்டமின் டி. சரி இந்த விட்டமின் டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம நேச்சுரலாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆர்டி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய டெய்லி ரெக்குயர்மெண்ட், ஒரு நாளைக்கு மினிமம் அடல்ட்ஸ்க்கு வந்து 800 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் விட்டமின் டி தேவை, குழந்தைகளுக்கு 400 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் தேவை. சரி இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் வந்து ஃபுட். ஃபுட்டில் என்னென்ன ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ். ஃபிஷ் இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி. அந்த மாதிரி நிறைய மீன், நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக மீன் வகைகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து காட்லிவர் ஆயில், யூஸ்வலாக அந்த மீன் மாத்திரம் நிறைய இது வரும். ஸோ அந்த இதுலேயுமே வந்து இட் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி. அடுத்து வந்து மூணாவது விஷயம் வந்து எக் யோக், அதாவது முட்டையோட மஞ்சள், இதுலேயுமே இட்ஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி. இது மட்டும் இல்லாமல் மஷ்ரூம்ஸ், மஷ்ரூம் யூஸ்வலாக கட் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிலில் காமிச்சிட்டு அப்புறம் சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி. இது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து வெஜிடபிள்ஸ்லேயும் விட்டமின் டி இருக்கு, குறிப்பாக வந்து ஃபோர்ட்டிஃபைடு விட்டமின் டின்னு சொல்லுவாங்க. நம்ம பால்லையோ சரி ஆரஞ்சு ஜூஸ்லேயோ சரி ஒரு மாதிரி விட்டமின் டி ஃபோர்ட்டிஃபைடாக வரும். ஸோ அந்த மாதிரி கன்சியூம் பண்ணுறப்ப நம்ம பிளட்ல விட்டமின் டியுடைய அளவு கூடும். இது மட்டும் இல்லாமல் சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கணும், அது மாதிரி சென்சிபிளாக இருக்கணும்.
சும்மா காலில் இருந்து நைட் வரைக்கும் சும்மா வெயிலில் போய் இருந்துகிட்டே இருந்தால் விட்டமின் டே கூட்டுறேன்னா அப்படி கூட்டாது, அது உடம்பு கெடுதல் தான் பண்ணும். சென்சிபிள் எக்ஸ்போஷர், 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 20-30 மினிட்ஸ் ஆகுது வெயிலில் இருந்துக்கிட்டாலே நமக்கு போதும், அதை தாண்டி இருக்க தேவையில்லை. வெறுமனம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மட்டும் விட்டமின் டி உடனே கூடிடாது, நான் சொன்ன மற்ற எல்லாமே நார்மலாக இருக்கணும், அப்போ தான் விட்டமின் டி கூடும். ஸோ ஒரு சென்சிபிள் சன்லைட் எக்ஸ்போஷர் இருந்துக்கோங்க, இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டர் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, அதையும் எடுத்துக்கோங்க, அது விட்டமின் டியும் கூடும். இதில் குறிப்பு என்னன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ், ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து விட்டமின் டி கம்மியாக இருந்துச்சுன்னா குழந்தைக்கும் வந்து விட்டமின் டி கம்மியாக போகும். சில பேருக்கு தாய்ப்பாலில் வந்து விட்டமின் டியோட அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதனால தான் குழந்தைகளுக்கு வந்து நம்ம விஷயத்தில் விட்டமின் டி சிறப்பாக கொடுக்குறோம். ஸோ மதருக்கு விட்டமின் டி டெஃபிஷியண்டாக இருக்காங்கன்னா அவங்கள ப்ரெக்னென்சி ஏர்லி ட்ரிமஸ்ட்லேயே கண்டுபிடிச்சி அதை வந்து சரி பண்ணிக்கிறணும். ஸோ இப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்ஸினால் என்னென்ன தொந்தரவு வரும்ன்றதை பார்த்தோம், கால்சியம் குறையும், எலும்பு குறையும், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். அதுக்கு என்னென்ன நேச்சுரலாக என்னென்ன ஃபுட்ஸ் கூப்பிடுன்றதை பார்த்தோம், வெயில் எப்படி போய் எப்படி இருக்கணுன்றதை பார்த்தோம். ஸோ இது எல்லாமே பண்ணி நம்ம விட்டமின் டி டெஃபிஷியன்ஸை கரெக்ட் பண்ணலாம். சரி, இன்னொரு இதெல்லாம் பேசினேன்னா, இந்தியாவில் எத்தனை பேருக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100 பேரில் வந்து 50-60 பேருக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்காங்க. ஸோ அவ்வளோ ப்ரிவலண்ட் இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்களும் செக் பண்ணிக்கோங்க, அதுக்கான மெஷர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த விட்டமின் டி கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.